இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து கொஸ்டின் நம்பர் 6 எக்ஸசைஸ் 7.2-12 பிஸ்னஸ் மேன்ஸ். 7.2-ல் கொஸ்டின் நம்பர் 6 பார்க்குறோம். த மொராலிட்டி ரேட் ஃபார் எ சர்டன் டிசீஸ் இஸ் 7 in 1000. 1000 பேருக்கு 7 பேர் இறப்பு வந்து ஒரு சர்டன் டிசீஸில் ஏற்படுகிறது. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஃபார் ஜஸ்ட் 2 deaths ஆன் அக்கௌண்ட் ஆஃப் திஸ் டிசீஸ் இன் எ குரூப் ஆஃப் 400? அப்போது 400க்கு 2 பேர் இறப்பு ஏற்பட்டால் அதனுடைய அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனுடைய வீதத்தை கண்டுபிடிக்கிறோம். ஸோ நோயின் தாக்கத்தினால் இறப்பின் வீதம் 1000 பேரில் 7 பேருக்கு என இருந்தால் 400 பேருக்கு 2 பேர் வீதம் நோயின் தாக்கத்திற்கு ஏற்படும் இறப்பின் வீதம் காண்க. ஸோ இந்த கொஸ்டினில் வி ஆர் டேக்கிங் தட் பிபி த ப்ராபபிலிட்டி ஆஃப் மொராலிட்டி ரேட் ஆஃப் டெத். இங்கே எக்ஸ் வந்து ஃபாலோஸ் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். எதனால் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நமக்கு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ யூஸ் பண்ணுவோம், வென் என் இஸ் ஃபைனட், என் வந்து ஃபைனட் முடிவுற்றது கவுண்டபிள், இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம யூஸ் பண்ணுவோம். என் ஃபைனட் 400, 1000 இந்த மாதிரி ஃபைனட்டாக இருக்குது, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ தட் இந்த இடத்துல எக்ஸுங்கிறது அந்த வேரியபிள், லாம்டாங்கிறது பராமீட்டர். இப்போ லாம்டா கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்ன, என் இன்ட்டு பி, என் ஈக்குவல் டு 1000 இங்கே வந்து பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, 7/1000, 1000க்கு 7 பேர் டெத்து வந்து ஆகுது. ஸோ பி ஈக்குவல் டு டெத், பி ஃபார் ப்ராபபிலிட்டி. தென் லாம்டா ஈக்குவல் டு என்பி, என் எவ்வளோ கொடுத்துருக்கு 400. ஸோ 400 இன்ட்டு பி வந்து 7/1000. ஸோ இது கேன்சல் பண்ணினா 28/10 ஈக்குவல் டு 2.8. இதுதான் அந்த ப்ராபபிலிட்டி வேல்யூ. இப்போ பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எப்படி எழுதுவோம், பி ஆஃப் கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் எக்ஸ் பை ஃபேக்டோரியல் எக்ஸ். இது நமக்கு எதோட ஃபார்முலா, பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா. வென் வி ஆர் யூஸிங் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன், வென் என் இஸ் கவுண்டபிள் ஃபைனைட் இந்த மாதிரி வரப்போ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு கொஸ்டினில் இங்கே எத்தனை டெத் இருக்குது, ஜஸ்ட்டு 2 deaths ஈக்குவல் டு பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ வென் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இ பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் எக்ஸ் தென் ஃபேக்டோரியல் எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் லாம்டா எவ்வளவு 2.8 தென் 2.8 ஹோல் பவர் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ என்ன 2, தென் இங்கே ஃபேக்டோரியல் 2. இ பவர் 2.8ஓட ஆன்சர் வந்து கொடுத்துருக்கு எவ்வளவு, இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்கு 0.06. தென் 2.8 ஹோல் ஸ்கொயர் இல்லையா, இங்கே ஃபேக்டோரியல் 2னா திஸ் இஸ் நத்திங் பட் 2. தென் 2.8 ஹோல் ஸ்கொயர் இஸ் 2352. ஸோ ஹியர் இட் இஸ் கிவன் த கால்குலேஷன் 2352.2352. ஸோ ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஜஸ்ட் 2 deaths த ப்ராபபிலிட்டி வேல்யூ ஈக்குவல் டு 0.2352. ஸோ இறப்பின் வீதம் வந்து அந்த ஆன்சர் வந்து